தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே உங்க வீட்டில் வள்ளி புஷ்பவள்ளி நாகவள்ளி அப்படின்னு பேர் கொண்டவங்க யாராக இருக்கணும் அம்மா பேரே புஷ்பவள்ளி தான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா சொத்து பிரச்சனை இருக்கும் ஒரு சொத்தை வித்துட்டு விட்டு கொடுத்துட்டு இடம் மாத்தி வந்திருக்கணும்னு ஜாதகம் சொல்லுது அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மலர்களுடைய நட்சத்திரமா இருக்கிறனால ஆண்டாள் பூ தொடுத்தனால அப்பாவுக்கு வந்து பூ வியாபாரம் பூக்கடை அந்த மாதிரியான தொழில் செய்யணும்னு சொல்லுது ரைட்டா எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்போ ராமநாதன் பேர் வந்தால் உங்களுக்கு பூச நட்சத்திரம் பண்ணிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கலத்தன திருமண வாழ்க்கை பேசி முடிவாயிருக்கும்னு ஜாதகம் சொல்லுது இந்த பேரே சொல்லுது ஆமாம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் விஜய் பண்டிட் அவர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் இப்போ நீங்க தொடர்ந்து வந்துட்டு வித்தியாசமான பரிகாரங்கள் பேரியல் பரிகாரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த பேரை வச்சு பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கேள்வி ஏன்னா என்ன ஜாதகம் வேணுங்க அதை வச்சு இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் நிறைய ஜோதிடர்கள் சொல்லிருக்காங்க ஆனா உங்களோடது பாத்தீங்கன்னா உங்களோட பேரை சொல்லுங்க உங்களோட முழு வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபியூச்சர் மது கொண்டு எல்லாமே சொல்றீங்க அது எப்படி அது பேரில் பலன் இருக்கா அதுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் நூறு சதவீதம் சொல்ல முடியும் அதாவது தைரியமாக ஒரு மீடியாவில் வந்து சொல்கிறேன்னா பயிற்சி இல்லாமல் நான் சொல்ல முடியாது தைரியமாக அப்படி வந்து இன்னைக்கு ஒரு மீடியாவில் ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கூப்பி இந்த இன்டர்வியூவில் நம்ம ஆதார் ஆன்மீகம் சேனலில் வந்து பகிரங்கமாக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா விஷயம் இல்லாமல் நான் வந்து உட்காந்து சொல்ல முடியாது விஷயம் இல்லாதவங்க பூசி மொழிகிட்டு போகலாம் நான் அந்த பேர் இருக்கேன் இந்த பேர் இருக்குன்னு நான் அப்படிலாம் இல்லை விஷயம் இருக்கிறனால தான் தைரியமாக வந்து மீடியாவில் பேசுகிறோம் நம்மளுடைய முதல் நிகழ்ச்சி நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் அந்த இன்ட்ரிவியூவில் வந்து மொபைல் வச்சு சொன்னது அந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்றாவது நாள் அல்லது நாலாவது நாள் இருக்கும் நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன் அப்போ எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் திரு பாலமுரளி ஐயான்னு சொல்லி அவரும் நாளைக்கு இதை பார்க்கலாம் அவர் வீட்டுக்கு நான் வந்து இந்த அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன் அப்போ அந்த கார் கால் டாக்ஸி ட்ரைவ் பண்ணுற மனநிலை இல்லை அதனால் அந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்தவர் பார்த்துட்டு சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த ஆதர் நன்மையத்தில் பேசியிருக்கீங்களா செல்ஃபோன் நம்பர் வச்சு எப்படி சார் சொன்னீங்க ஆச்சரியமாக இருக்குது சார் நான் உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன் அவர் நாளைக்கு கேட்கலாம் என்ன சார் என் பேர் என்ன பேர் அப்போ வீட்டில் என்ன பேர் ஆள் இருக்கானே நீங்கள் சிங்காரப்பேட்டை பக்கத்தில் ஊத்தங்கரைங்கிறதா ஊரை சேர்ந்தவங்களான்னு சார் சிங்காரப்பேட்டை தான் சார் அப்போ அந்த அவருடைய பேரை மட்டும் வச்சுக்கிட்டு டோட்டலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய அத்தனை பேர் அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க லேண்டு ப்ராப்ளம் அந்த லேண்டுக்கு பக்கத்தில் என்ன பேர் கொண்டு அவங்க இருப்பாங்கன்னு வெறும் பேரை மட்டும் வச்சு சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக உங்கள் பேர் என்ன தாய் புவனேஸ்வரி புவனேஸ்வரி அப்படின்னாலே சனிசூரியன் தொடர்பு வராமல் புவனேஸ்வரின்னு பேர் வராது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சனியை பார்த்துருக்கணும் சம சப்தம ஸ்தானத்தில் பார்த்துருக்கணும் அல்லது சனி சூரியன் ஒன்றாக இருக்கணும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியும் சனியோட நட்சத்திரத்தில் சூரியனும் அல்லது சனி சூரியன் வந்து திரிகோணத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேர் வரும் அப்போ அங்கே சூரியன் பலமாக இருக்கணும் அப்போ சூரியன் பலமாக இருந்தால் சூரியனுக்கு தான் ரவின்னு பேர் உண்டு சூரியன் தான் சங்கரன்னு பேர் உண்டு குடும்பத்தில் சங்கர்னு பேர் வந்துடும் யார் வேறு சங்கர் நீங்கள் தான் சொல்லணும் அப்பா பேர் சங்கர் சரி அப்பா வேறு சங்கர் அதே மாதிரி சூரியன் தான் ரவி ரவி ரவிச்சந்திரன் அப்படிங்கிற பேரும் அங்கே வரணும் கரெக்டுங்களா சரி அந்த அது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தா அந்த பேர் வரும் சூரியன் ஆட்சி உச்சம் பலமா இருக்கணும் அல்லது ஆவணி மாதம் பிறந்திருக்கணும் ஆவணி மாதம் நீங்க பிறந்திருக்கீங்க அப்ப ஆவணி ஆவணி மாதம் பறந்துருந்தா இப்ப சமீபத்தில் இடம் கடை அதான் வாங்கினீங்களாமா நீங்க இடம் வாங்கினீங்களா சமீபத்தில் உங்க சொந்த ஊர்ல வாங்கினீங்களா சரி நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்க சரி ஒரு ரெண்டு பாத பெரிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு பெண்ட் ஆகிற இடத்துல வாங்கினீங்களா சரி எப்படி கரெக்டா சொல்றீங்க ரெண்டு பாத பிரியணும் அந்த மாதிரி இடத்துல வாங்குனீங்களா சரி ரெண்டு டியூவா பணம் கொடுத்து செட்டில் பண்ணீங்களா இல்ல انا லேட்டா தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் போட்டு அப்புறம் அட்வான்ஸ் ரெண்டு தவணை அதுக்கு அப்புறம் ரெண்டு தவணையா கொடுத்தீங்களா அப்படி தான் கொடுத்தா அப்படியே கொடுத்தீங்க உங்க சுயமுயற்சியில வாங்கி இருக்கீங்கன்னு சொல்லுது சரி அதே மாதிரி அங்கே கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா அது கன்னி வீடுங்கிறது நஞ்சை பூஞ்சை நிலம்னு சொல்லக்கூடிய இடம் ரெண்டு பாதை பிரியிடக்கூடிய இடம் சொல்லக்கூடிய இடம் இங்கே உங்க வீட்டில் அங்கே வந்து வள்ளி புஷ்பவள்ளி நாகவள்ளி அப்படின்னு பேர் கொண்டவங்க யாராவது இருக்கணும் அப்ப அங்கே சூரியன் சுக்கரஞ்சாரத்தில் இருந்தால் அந்த பேர் வருந்தாயி சூரியன் சுக்கரஞ்சாரத்தில் இருக்கணும் வள்ளிங்கிறதுக்கு லாஜிக் வேணும் அங்கே சூரியன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா சுக்கரன் தான் வள்ளி சரி வள்ளின்னு ஏன் எடுத்தேன்னா சூரியன் பாறை கொகை வள்ளி எங்கே போய் ஒளிஞ்சா கொகையில் தான் போய் ஒழிஞ்சா அதனால் வள்ளின்னு அப்படிங்கிற பேர் எடுத்தோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து மக நட்சத்திரம் வரும் சர்பத்தோட நட்சத்திரம் வரும் மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ நாகவள்ளின்னு அங்கே பேர் வரணும் பாட்டி பேர் பாட்டி பேர் நாகவள்ளி சரி அதே மாதிரி நாகராஜன் யாராவது ஒரு உங்கள் உங்கள் ஃபேமிலியில் வரணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷமா சொத்து பிரச்சனை இருக்கும் ஒரு சொத்தை வித்துட்டு விட்டு கொடுத்துட்டு இடம் மாத்தி வந்திருக்கணும்னு ஜாதகம் சொல்லுது இந்த பேர் சொல்லுது பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு போயிட்டு ஒரு இடத்த விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுது பூரா வந்து மலர்களுடைய நட்சத்திரமா இருக்கிறனால ஆண்டாள் பூ தொடுத்தனால அப்பாவுக்கு வந்து பூ வியாபாரம் பூக்கடை அந்த மாதிரியான தொழில் செய்யணும்னு சொல்லுது அலங்கார தொழில் அப்படின்னு சொல்லுது ரைட்டா எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க இது ஒண்ணு பெரிய மேட்டர் கிடையாது சொல்லலாம் இது ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க வடபழனி இருக்கீங்களா அவ்வளவு முடிஞ்சு வச்சு போங்க ராமலிங்க ராமநாதன் யாருக்கா பேர் வரணும் உங்க குடும்பத்துல உங்க தாத்தா பேர் இல்ல ராமலிங்க ராமலிங்கம் ராமநாதன் ராமநாதன் பேர் வரும் அப்ப ராமநாதன் பேர் வந்தா உங்களுக்கு பூச நட்சத்திரம் பண்ணீங்க அவ்வளவு மேட்ரு முடிஞ்சு போச்சு சரி இதுல யாராவது மகர் லக்கணம் யாராவது சம்மந்தம் இருக்கா நானே மகர் லக்கணம் சரி அதே மாதிரியே ஜெயராமன் ஜெயக்குமார் ஜெகநாதன் இந்த பேர் கொண்டவங்க ஜெகன் இந்த மாதிரி பேர் கொண்டவங்க உங்களுக்கு சம்மந்தம் வரணும் கலத்திரம் திருமண வாழ்க்கை பேசி முடிவாயிருக்கும்னு ஜாதகம் சொல்லுது இந்த பேரே சொல்லுது ஆமா கண்டரா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு எனக்கு தெரியாது அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கு ஆச்சரியமே இது ஒரு இது ஒரு அதிசயமோ ஆச்சரியமோலாம் இல்ல இது ஏற்கனவே கிரகங்களுக்கு பேர் இருக்கு இது என்னுடைய முன்னோடிகள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க பெயர் பலன் வந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு எனக்கு சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகம் இருந்தா தான் அந்த கட்ட பார்த்துதான் வந்துட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க இன்னுமே அது நம்பிக்கை வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த பெயர் பலன் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளோட பிறந்த தேதி அதாவது கிழமையை வச்சே நீங்க வந்து சொல்லிடுவீங்க பிறந்த கிழமை சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னீங்க அந்த பலன் எப்படி இருக்கும் நீங்க என்ன கிழமை பிறந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது இன்ன வரைக்கும் அதுதானே பேசணும் சூரியனை தானே பேசணும் சூரியனை தானே பேசணும் சூரியனை மையமாச்சு தான் அத்தனையும் சொன்னேன் சூரியனை மையமாச்சு தான் எல்லாமே ஏங்குது இது மற்றவங்க வர்றாங்கன்னா பிறந்த நேரம் தெரியலைங்க பிறந்த தேதி தெரியுங்கன்னு வாங்க ஒரு ஜாதகம் வருது பிறந்த தேதி இருக்குது பிறந்த மாதம் தெரியும் பிறந்த வருடம் தெரியும் பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியாது அப்போ அவங்களுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னைக்கு என்ன கிழமை அவங்க என்னை பார்க்க வந்த அன்னைக்கு அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான கிரகம் எதுவோ அதை லக்கணமாக வச்சு சொல்லிடுவேன் அவ்வளோதான் மேட்ரு இவ்வளோதான் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது அதே மாதிரி ட்வின்ஸ் வருவாங்க இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு உருவத்தில் ஒன்று போல் இருக்கும் சேம் டிட்டோ அப்படியே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கூட இருக்காது உங்கள் அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க ட்வின்ஸ் கண்டே பிடிக்க முடியலன்னு சில ட்வின்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பல் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எப்படி பார்க்கணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைரேகை மாறுபடும் ட்வின்ஸ் தான் ட்வின்ஸ் தான் ஆணுக்கு கை பெண்ணுக்கு கிடதுகைன்னு சொல்கிறாங்களே வாங்கி பாருங்கள் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலையில் நான் வந்து க்ரீன்ஸ் கிரீன் வேஸ் சாலையிலருந்துதான் வர்றேன் அங்கே கிரீன்வேஸ் சாலையில் ஆந்திரா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் சரவணா அப்படின்னு சொல்லி ஒரு லாட்ஜு அவங்க நேற்று முந்தா நேத்து நாலு நாளைக்கு முன்னாடியே அவங்க எங்கள் ஜாதகம் பார்க்குறாங்க ஆன்லைனில் அந்த அண்ணாச்சி அவங்க வந்து திருச்செந்தூர்காரங்க ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு அந்த திருச்செந்தூர் பகுதியான பேர்களை அப்புறம் கொடுக்கணும் சென்னையில் இருக்க பேர் அங்கே வராது கோயம்புத்தூர் இருக்க பேர் அங்கே வராது அப்போ திருச்செந்தூரை பற்றி எனக்கு தெரியணும் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன பேர் இருக்காங்கன்னு அந்த முண்டேன ஸ்ட்ராலஜி தெரியாமல் இங்கே கேட்க முடியாது அங்கே சின்ன பழம் இப்படி பேர்கள்லாம் வித்தியாசமாக வரும் ஆர்மோகன் நாடார் பாஸ்கர் நாடார் இப்படி வித்தியாசமான பேர்கள்லாம் வைப்பாங்க நான் சொன்ன பேர்கள் எல்லாமே யோகேந்திர நாடார் யார் வரிசையாக எல்லாரும் பேரும் எங்கட்டாச்சு அவங்க வீட்டில் எல்லார் பேரும் எங்கட்டாச்சு ஐயா தயவு செஞ்சு சென்னைக்கு நான் வரேன்னு சொன்னேன்னு எங்கள் இடத்துல தங்கணும் வெளியில் எங்கேயும் தங்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய உத்தரவு ஸோ அப்போ அந்த அவங்க அப்போ இந்த இடத்துல இங்கே வரணும் இங்கே தங்கணும் இந்த மாதிரி பேர் கொண்டவங்க நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆல்ரெடி ஃபிக்ஸட் அப்போ அந்த கிழமையை வச்சும் பலன் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பேர்கள் அப்படியே வரிசையாக கேட்டுக்கிட்டே 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 கட்டுக்கிட்டே வந்து இன்ன பேர் இருக்கும் அப்படின்னா அந்த அன்னைக்கு நான் ஜாதகம் பார்த்த கிழமையை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் அவருடைய பிறப்புலக்கணம் கிடையாது அவருடைய பிறந்த நேரத்தை நான் எடுத்துக்கல அண்ணா ஜாதகம் பார்த்த அன்றைக்கி என்ன கிழமையோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ பேரியலுங்கிறது இது ஒரு இது இது வந்து மேஜிக் இது இது வந்து ஆனால் உண்மை ஸோ கண்டிப்பாக அது எதையும் சொல்ல முடியும் இந்த கிழமையை வச்சுட்டே இப்போ பிறந்த நேரம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது அன்றைக்கி ஒரு ஒரு தடவை ஒருத்தர் ஒரு நாலு பேர் வர்றாங்க நாலு பேர் ஒன்றா உட்காந்துருக்கோம் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அவரை பற்றி கூட கடந்த செட்டில்மெண்ட்டில் லாயரு அவங்களுடைய சிஸ்டருக்காக போய்ட்டு வந்தோம் மேரேஜ் ஆச்சு அப்படி சொல்லிலாம் பேசியிருப்போம் அவங்க மாமா வீட்டுக்கு பார்த்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு என்னை வம்பு பண்ணுறாங்க சரின்னு போயாச்சு அவருடைய ஜூனியர் லாயர் பக்கத்தில் இருக்கார் லாயருடைய தாய் மாமாவுடைய பேத்தி ஜாதகத்தை வச்சு இவருடைய ஜூனியர் லாயருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரே ஜாதகம் சம்பந்தமே இல்லாதவங்க இப்போ நான் லாயர்னு வைங்களேன் என்னுடைய ஜோ என்னுடைய ஜூனியருக்கு ஒரு ஜோதிடரு என்ன எங்கள் மாமாவுடைய பேத்தி ஜாதகத்தை வச்சு பலன் சொன்னால் எப்படி இருக்கும் வெறும் பேரு தான் அதை கிழமையாக வச்சு சொல்லிட்டு இருந்தபோது இப்போ எதாவது குன்னூர் லோய் யாருக்காவது லேண்ட் ஏதாவது ப்ரோக்கரேஜுக்கு பண்ண போனீங்களா சார்னு கேட்டோன்னு சார் என்ன சார்னா இப்படிலாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஸோ கிழமையை வச்சும் சொல்லலாம் பிறந்த கிழமை நீங்கள் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கியே அப்போ இயற்கையாகவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சு தான் சொல்லியிருக்கோம் சூரியனை வச்சு தான் சொல்லியிருப்போம் எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே தொடர்பு ஆகும் தொடர்பு இல்லாமல் யாரும் இங்கே வர முடியாது இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் ஆதன் ஆன்மீகத்தினுடைய நிர்வாக இயக்குநருக்கும் அவங்க ஜாதகங்களுக்கும் தொடர்பு வரணும் இல்லைன்னா இங்கே தொடர்பு போட முடியாது இங்கே வந்து ஒரே நாளில் வேலைக்கு கொண்டு போனவங்களா இருப்பாங்க அப்போ அந்த ஜாதத்துக்கு கனெக்ட் இல்லை அன்றைக்கி ஏதோ டிரான்சிட் உள்ளே வந்திருக்கு அதனால் வெளியே கொண்டே இருக்குது ஸோ இப்போ வந்து பெயரை வச்சு பலன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிறந்த கிழமையை வச்சு கூட நம்ம ஜாதகம் சொல்லலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலான்ட்டிங்க உங்களோடதுல ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம் நிறைய வித்தியாசமான பரிகாரம் சொல்கிறீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் பரிகாரம்னால் கோயிலில் போய் பண்ணணும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உங்களோடது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது அதில் நாங்கள் கேள்விப்பட்டது வரையும் வந்துட்டு மண்பாடை உடைத்தல் கண்ணாடி உடைத்தல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நாங்கள் கேட்க போகிறது வந்துட்டு பல்பு உடைத்தல் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது பல் புடைக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கிறவருக்கு போய் நான் வந்து மத்திய கேலாஸ் போக சொன்னேன் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாரா இல்லையா ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு பாப்பாரு பார்ப்பாரில்லையா அப் அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வெனிசுலால இருக்காருனா வெனிசுலால இருக்கிறது தகுந்த மாதிரி ஒருத்தர் இப்போ சமீபத்தில் அவர் வந்து ஹாங்காங்ல இருக்கார் ஹாங்காங்கில் இருக்கிறவருக்கு அவர் கோயிலே கோயிலே கட்டியிருக்கிறாரு நாமக்கல்ல பிரம்மாண்டமாக ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு சொந்த உழைப்பில் தனி மனிதனுடைய உழைப்பில் ஸோ அவருக்கு போய் நான் வந்து அந்த ஹாங்காங்கில் நம்ம இந்து கலாச்சார கோயில் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம் அந்த இடத்துல என்ன பரிகாரம் செய்யணும் அப்போ அவங்களுக்கு சார் இந்த மாதிரி ப்ளூ கலர் பல்ப் போடுங்க இந்த குண்டு குண்டு பல்ப் இருக்கு இல்லையா ப்ளூ ப்ளூ கலர் ப்ளூ கலர் பல்ப் போடுங்க சில பேருக்கு பரோட்டா வாங்கி பிச்சு போடுங்க சில பேருக்கு நூடுல்ஸ் பாயிட்டு வாங்கி பிச்சு போடுங்க கூட சொல்லியிருக்கேன் சார் நூடுல்ஸ் பாயிட்டு வாங்குங்க அது பிச்சு போட்டுருங்க இல்லை கட் பண்ணி போடுங்க பிச்சுருங்க எப்படியா பிச்சு போடுங்க இப்படிலாம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு நிறையா ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயின் இன்ஜினை கலட்டி மாட்டுறதை பார்க்க சொல்லி ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்லியிருந்தீங்க எனக்கு கிடையாதுங்க பாருங்கன்ட்டு கடந்த முறை சொல்லிடுங்க ஸோ அப்படி சொல்ல முடியும் அது சொல்ல முடியாதெல்லாம் பரிகாரம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க கண்ட்ரியில் அவங்க லொக்கேஷனில் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் பரிகாரம் ஸோ பல்ப் உடைக்கிறதுல ஆல்ரெடி இது நிறைய பேர் சொல்லியிருக்கேன் கலர் பல்ப் உடைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் இன்டர்வியூ கிளம்புறாரு சார் ஃபீஸ் கேரியரை கலட்டிட்டு திருப்பி அந்த உள்ள இருக்க ஃபியூஸை கலட்டிட்டு வேறு ஒரு ஃபியூஸ் போட்டுட்டு நீங்கள் மாட்டிகிட்டு போங்க சார் சார் என்ன நியூட்ரல் பேஸ் இதெல்லாம் இருக்கு ஆமாம் அது நீங்கள் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு போங்க ஜாப் கிடைக்கும் ஃபியூஸ் ஆக்சுவலாக ஃபியூஸ் ஆகணும் அந்த ஜாதகருக்கு ஃபியூஸ் தான் அவர் போகணும் மின்சாரம் துண்டித்து மின்சாரம் செயல்பட்டதுக்கு பிறகு தான் போகணும் செவ்வாய் சனிங்கிறது மின்சார தடை செவ்வாங்கிறது மின்சாரம் சனிங்கிறது தடை சனிங்கிறது ஊனம் செவ்வாய் சனி அங்கே புதனோட செயற்கையில் இருக்குது அவர் ஜாதகத்தில் இது எல்லாேருக்கும் வேலை செய்யுமானா எல்லாருக்கும் வேலை செய்யாது இந்த பரிகாரங்கிறது அந்த ஜாதகத்துக்கு இப் இப்போ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் கோச்சாரத்தில் இவர் இன்டர்வியூக்கு போகிறார் அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பல்பை கல்லெடுத்த அடித்தா ஆகும் டம்முன்னு வெடிக்கும் அதுக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபீஸ் கேரியரை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபீஸ் கேரியரை பிடிங்கி உள்ளே இருக்க காப்பர் லைனை மாற்றிட்டு திருப்பி சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு போங்க சார் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆயிடும்னா சார் இது ஒரு பரிகாரமான கேட்காரு சார் செய்யுங்க சார் நடக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த அந்த ஃபீஸ் கேரியர் ஃபீஸை ஆஃப் பண்ணி மெயினை ஆஃப் பண்ணி கேரியரை கலட்டி அந்த கம்பியை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி வேற ஒரு கம்பியை சுற்றி போட்டு ஆன் பண்ணி விட்டு போகிறாரு இன்டர்வியூ சக்ஸஸ்ஸு இது அது மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கையெழுத்துன்னு பேர் மூணாம் இடத்துக்கு கையெழுத்துன்னு பேர் அது ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க சைன்னு சொல்லுவீங்களா இல்லையா சாட்டா சிக்னேச்சர் போடுன்னு ஏன் சொல்ல மாட்டா சீக்கிரம் சைன் போடு சொல்கிறோமா இல்லையா ரைட்டா அப்போ ஒரு இன்டர்வியூ போனால் என்ன இவருக்கு இன்ட்ரிவ்ல யானை இவருக்கு ஓகேனா சைன் தானே பண்ணணும் அதிகாரி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானமாக அங்கே போய் செவ்வாய் சனி புதன் சம்மந்தப்படுதா புதன்கிறது இன்டர்வியூ செவ்வாங்கிறது மின்சாரம் சனிங்கிறது மின்சார தடை மூணுங்கிறது முயற்சி அப்போ இவருடைய முயற்சிக்கு அங்கே தடை ஏற்படும் போராட்டம் ஏற்படும் சனிங்கிறது யுத்தம் செவ்வாசனிங்கிறது நிலநடுக்கம் சனிங்கிறது ஈவியிறக்கமற்ற செய்யக்கூடிய செயல் இப்போ ரஷ்யா பண்ணிகிட்டு இருக்கல உக்ரைனில் அது மாதிரி குழந்தையாத உயிர் தானே தனி மனிதனுடைய கோபத்துக்கு இத்தனை உயிர்களை பழி வாங்கக்கூடாது கூடாது அப்போ அந்த 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 விஷயத்தை தரக்கூடிய சிவாசினி அப்போ அது தடையாகும் போராட்டம் ஏற்படும் ஸோ நீங்களே பீஸ் கேட்டரை கட் பண்ணிவிட்டு போட்டு போங்க சார் அது எந்த ராசின்னு ஒரு லாஜிக் இருக்கு அன்னைக்கு டிரான்சிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு அன்னைக்கு திதிசூனிய யோகம் கரணம்னு ஒன்று இருக்கு இவருடைய ஜாதகமும் அன்னைக்கு நிகழ்கால கிரகங்களை பொருத்தி தான் நான் கொடுக்குறேன் சும்மா எல்லாரும் பிசிக்காரை கழட்டி போய் வேலை நடக்கலான்னு என்னையே சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா ஸோ யார் அதை செய்யணும்னு லாஜிக் இருக்குது அன்றைக்கி என்ன கிழமைங்கிற ஒரு லாஜிக் இருக்குது ஸோ சகலத்தை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அது ஓகே ஆகுமா ஆகாதா அதுக்கு பதினொன்றாம் அதிபதி யார் இத்தனையும் நான் பார்த்து தான் குடிக்கேன் ஸோ என்னுடைய பரிகாரம் ஒரே மாதிரி இருக்காது

பெயர் பலன் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டீங்க என்னோட கடைசியான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடத்துக்கும் அஷ்டகர்மா பூஜைன்னு சொல்றாங்க இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பா தொடர்பு இருக்கு ஜோதிடம் இல்லாம எதுவுமே இல்லை ஜோதிடம் இல்லாமல் எதுவும் இல்லை அஷ்டகர்ம பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரும்பிடுவாங்க விரும்பிட்டு அந்த பொண்ணோ அல்லது அந்த விரும்பப்பட்ட நபரோ ஆணோ மறுக்கலாம் ஏமாற்றலாம் விரும்பிட்டு அந்த பொண்ணை விரும்பிட்டு கலியாக முடிக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கேரளத்தில் தான் அந்த அஷ்டகர்ம பூஜை பண்ணுவாங்க தமிழகத்தில் பண்ணுறாங்க கேரளத்தில் வந்து இதுக்குன்னே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில பகுதிகளில் இருக்காங்க அதாவது ரொம்ப அஷ்டகர்மத்திலே மோசமான பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடோத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை இது மலையாள மக்களே பயப்படக்கூடிய பூஜை ஏன்னா அது வம்சத்தையே கை வைக்கும் கூடோத்தரங்கிறது டேஞ்சரான ஒரு பூஜை இருக்கிற மோசமான மாந்திரிகம்னா ஆப்பிரிக்கன் ஊடு மாந்திரிகம் அதை முறியடிக்கவே முடியாது அப்படி அதை முறியடிக்கணும்னா புத்திஸ்ட் மாந்திரிகம் ஊடுருவி தாக்கக்கூடியது புஸ்த் புத்திஸ்ட் மாந்திரிகம் இந்த ரெண்டு மாந்திரிகத்தையும் முறியடிக்கவே முடியாது அப்படி முறியடிக்கணும் அப்படின்னா கேரளத்தில் ஆலப்பி பகுதியில் ஹரிப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து இந்த கூடோத்திரம்னு சொல்லக்கூடிய பூஜை பண்ணி அதை முறியடிப்பாங்க ஸோ அஷ்ட கர்மத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் அந்த அஷ்ட கர்மத்துக்கு இன்றைக்கி நம்பருன்னு விஷ்ணு மாயா அவரை வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க கேட்டவொடனே கொடுக்குறவர் விஷ்ணு தான் கலியுகத்தில் கேட்டவொடனே கொடுக்குற விஷ்ணு தான் இந்த பெண்ணு என்னை விரும்பிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லை அந்த பையன் பத்து வருஷமாக அந்த பொண்ணுக்கிட்ட பழகி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த அஷ்டகர்ம பூஜை பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் பண்ணுறாங்க நாளைக்கும் பண்ணுவாங்க எவ்வளோ ஆள் ஆனாலும் அது நான் தாந்திரீகங்கள் தாந்திரிகங்கள் இருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் நிறையா அது பார்த்துருக்குறேன் தாந்திரிகங்கள்லாம் இருந்து அதுக்கு எங்கே ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கிறேன் சிலருக்கு வந்து தாந்திரிகத்தில் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் தாந்திரிகம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளத்தில் போய் ரெக்கவரி பண்ணிக்கோங்க எனக்கு யாரையும் தெரியாது போய் ரெக்கவரி பண்ணிக்கோங்க அது சொல்லிடுறது ஏன்னா சப்போஸ் அவங்க இவங்களை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி இப்போ நான் சொல்லி ரெக்கமண்ட் பண்ணி அனுப்புகிறேன் அவங்க இவங்களை ஏதாவது தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பாதிப்பு என்னை சார்ந்தது என் பேர் தான் கெட்ட பேர் ஆகும் அதனால் மேக்சிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல நான் வேறு மாதிரி கையாளுறேன் ஆனால் லேட் ஆகும் கொஞ்சம் அது உடனே வேலை செய்யும் இது கொஞ்சம் லேட்டாகும் இதில் அஷ்ட கர்மத்தில் மோகனம்னு ஒன்று இருக்குது மோகனம்னால் ஒருத்தரை ஒருத்தர் வசியப்படுத்துதல்னு பேர் யார் இப்போ உதாரணமாக ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக விரும்பிடுறாங்க அவரும் ஏழு வருஷமாக விரும்பியிருக்கிறாரு ஏழு வருஷமாக இந்த பொண்ணுகிட்ட காசு வாங்கியிருக்காரு பைசா வாங்கியிருக்கிறாரு இந்த பொண்ணு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க மலேசியாவில் அப்போ இந்த பொண்ணு வந்து கடைசிக்கு என்ன ஆகுதுன்னா அவர் வந்து இவரை வந்து இந்த பொண்ணை வந்து இவரை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறார் இன்னொரு அ அலையன்ஸுக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கார் அப்போ நான் சில மலேசியாலேயே சில கோயில்கள்லாம் சொல்லி அந்த கோயிலுக்கெல்லாம் போங்கம்மா போயிட்டு ஸோ அந்த சில மந்திரங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க பிரயோகம் பண்ணதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட காம்ப்ரமைஸாக பேச வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ அந்த பேசக்கூடிய நேரத்தில் ஹோமியோபதியில் மலர் மருந்துன்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மலர் மருந்தை நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் கொடுங்க அல்லது சொல்லியே கூட கொடுங்க தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட வச்சு ரெண்டு பேரும் இணைத்து வைத்த சேர்த்து வைத்த ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு புரியுதுங்களா ஸோ தாந்திரிகம்னு போகாமல் சில பிரார்த்தனைகளும் சொல்லி சில பரிகாரங்களும் சொல்லி அதில் மலர் மருந்துகள் இருக்குது வேண்டாத ஒருவரை பேச வைக்க முடியும் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்க வைக்கவும் முடியும் அது மலர் சாறு அது நோ மெடிசன் மலரே மருந்தே அல்ல லண்டன் பேட்ச் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் ரெமெடிஸ் அதில் இருக்கும் அதை பற்றி ஆய்வு நிறைய பண்ணி அதை நான் வெளியில் அதிகமாக நான் யூடியூப் சேனலில் என்னுடைய சேனலையும் பேசினதில்ல வெளியிலையும் கொடுத்ததில்லை இப்போ தான் அதை முத முதலே கொடுக்குறேன் அப்படியும் பண்ணலாம் கர்நாடக சங்கீதத்தில் இளையராஜா ஐயா ஏற்கனவே ஏகப்பட்ட டியூன் போட்டு வச்சுருக்காரு மோகனத்திலேயே ஏக மோ ராகத்திலேயே மோகனம்னு ஒன்று இருக்குது அது பழைய பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செவ்வாய் சுக்கரன் கேது தொடர்பு கொண்டு அவங்க விருப்பப்பட்டு பிரேக் ஆச்சுன்னா சம்பந்தப்பட்ட நபர் இந்த பாடல் கேட்கும் பொழுது அவங்களுக்கு மாற்றத்தை தரும் நீங்கள் கூகுளில் போய் இளையராஜா ஐயா அப்படின்னு போ இளைய அவர் அவர் பேரை போட்டு மோகனத்தில் என்னென்ன பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வரும் அதில் அந்த மீன்குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகிறான் அப்படிங்கிற பாடல் மோகன ராகம் அதே மாதிரி கீதம் சங்கீதம்னு ஒரு கொக்கரக்கோன்னு ஒரு படம் அது மோகன ராகம் அதே மாதிரி கஸ்தூரி மாணிய கல்யாணத்தானேங்கிறது மோகன ராகத்தில் மோகன ராகம் போட்டது அப்புறம் நம்ம கமல்ஹாசன் ஐயா நடித்த கைதியின் டைரி படம் ஏபிசி நீவாசிங்கிறது மோகன ராகம் இது மாதிரி நிறையா பாட்டு போட்டிருக்காரு அவர் ஸோ இந்த பாடல் கேட்கும் பொழுது அவங்க மீது மோகம் கொள்ள வைக்கும் எதிர்தரப்பின் மீது மோகம் கொள்ள வைக்கும் இது ஒரு தான் இதுவும் தான் மாந்திரிகம்னால் ஒன்றும் பயப்படாதீங்க மாந்திரிகம் இல்லாமல் கோயிலே கிடையாது கோயிலில் இறைவனுக்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லையா யந்திரம் அதுவும் தான் இறைவனையும் பிரதிஷ்டை பண்ண வைக்கக்கூடிய அந்த பூஜை முறைகளுக்குல்ல அதுவும் தான் அதனால் மாந்திரிகம்னு எல்லாம் இன்னமும் ஏதோன்னு பயப்படுறாங்க அப்படிலாம் இல்லை ஸோ இந்த மாதிரி அஷ்டகர்ம பூஜைன்னு ஒன்று இருக்குது அதற்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்குது ஒரு ஜாதகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறோம் எதிர் யாருன்னே தெரியலை டோட்டலாக ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க அவர் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு பெரிய பதவி லாயர் அவர் பிஸ்னஸே இல்லை அவருக்கு அப்போ கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வீழ்த்திறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சகட்டு யாகம்னு ஒரு யாகம் இப்போ நம்ம எங்கள் நெல்லை மாவட்டத்தில் சொல்லுவாங்க சகட்டு மணிக்கு அடிக்கலாம்ல அப்படின்வாங்க எதிர் யாருன்னே தெரியாது இப்போ ஒரு இப்போ நம்ம இந்தியன் ஆர்மி போகுது ஒரு ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட்டு எதிராளிகள் கண்ணாபண்ணன்னு சுடுவாங்க ஃபயர் பண்ணுவாங்க அப்போ நம்ம எய்ம் பண்ணி ஃபயர் பண்ண முடியாது நம்மளும் கண்ணாபண்ணம் தானே சுடுறோம் சுட முடியும் அப்போ எய்ம் இல்லாமல் அடிக்கிறது தான் அந்த கண்ணாபன சகட்டு மணிக்குங்கிற வார்த்தை அது வளர்க்க முடியல நெல்லை மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் அப்போ இதுக்கு பேர் சகட்டு யாகம்னு பேர் இது வந்து அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது திருகு கல்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி நல்லா ரொட்டேட்டாகி வளர்ந்துருக்கும் கள்ளி அந்த கள்ளி செடியை போட்டு அந்த யாகம் பண்ணுவாங்க அந்த யாகம் செய்யும் பொழுது பறவை மேலே பறந்தால் செத்து கீழே விழுகும் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு அந்த யாகம் ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வீழ்த்துறதுக்காக பண்ணக்கூடியது சகட்டியாகும் என்னோட இந்த மாதிரி எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறாருன்னா ஸோ இதெல்லாம் ஜோதிடத்தில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அஷ்டகர்மும் தெரியாமல் ஜோதிடம் இல்லை ஜோதிடராக இருந்தால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதில் இதுவும் ஒன்று அஷ்டகர்ம பூஜை அது மாதிரி ஒருத்தருக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கேன் அஷ்டகர்மத்தினால என்ன வேணாலும் சாதிக்க முடியும் எது வேணாலும் சாதிக்க முடியும் நீங்கள் ஒன்றும் இல்லை அகத்தியர் உபாசனை நீங்கள் ஒரு பதிமூணு நாள் பண்ணீங்கன்னா நீங்களே இருக்கிறவங்களுக்குலாம் பலன் சொல்லிட்டு இருப்பீங்க அகத்தியர் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவார் அப்படிங்களா நூறு சதவீதம் பதினோரு நாள் உபாசனை வேணால் தர்றேன் வாங்கிக்கோங்க சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லா கலைகளும் உங்களை தேடி வரும் அதுவும் தான் அகத்தியர் உபாசனை பண்ணுறதும் தான் ஏன்னா சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிக்க முடியும் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் இருக்குது ஒதிகை மலையே சரி செஞ்சவர் பூமியவே சரி செஞ்சவர் அகத்தியர் ராமபிரானே ராவணனை நேர்த்து சண்டை செய்யும் பொழுது ராவணனே ராமனே திணறி போகிறார் அப்ப போய் ராமா ஆதித்ய கிருதயம் சொல்லு ஆதித்ய கிருதயம் சொல்லு சொன்னது யார் அகத்தியர் ஸோ நீங்க எந்த ஒரு தாந்திரியத்துக்குள்ள போனாலும் அகத்தியரை பிடிக்காம உள்ள போக முடியாது இவ்வளவு நேரம் பிரபல ஜோதிடர் கோவேஸ்டி, ஸ்ரீ ஜோதிட பீடம் விஜய் பண்டிட் சார் வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் until தன் பாய் ஃப்ரம் புவனேஸ்வரி